நச்சை கக்கும் தமிழ்நாட்டு அனல் மின் நிலையங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் அனல் மின் நிலையங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக நச்சு வாயுக்களை வெளியிட்டு வருவதும் காற்று ஆசை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் அலட்சியமாக இருப்பதும் பூவுலகின் நண்பர்கள் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது பூ நண்பர்கள் அமைப்பானது சிஆர்இஏ மற்றும் ஏ ஆர் ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் அனல் மின் நிலையங்களில் இருந்து வெளியாகும் நச்சு வாயுக்களின் அளவு மற்றும் எத்தனை அனல் மின் நிலையங்களில் வாயுக்களின் வெளியீட்டை கட்டுப்படுத்தும் டி சல்ஃபரைசர் கருவி பொருத்தப்பட்டு உள்ளது என்பது குறித்த ஆய்வை மேற்கொண்டது இந்த ஆய்வானது எமிஷன் வாட்ச் எஃப் ஜி டி இன்ஸ்டாலேஷன் ஃபார் கோல் பேஸ்டு பவர் பிளான்ஸ் இன் தமிழ்நாடு எனும் பெயரில் அறிக்கையாக வெளியிடப்பட்டுள்ளது அந்த ஆய்வானது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் ஓ எனப்படும் தொடர் இணைய வழி மாசு கண்காணிப்பு அமைப்பில் இருந்து பெறப்பட்ட தரவுகள் மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் Thank mm -hmm. you. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்எல்சி இந்தியா நிறுவனம் தேசிய அனல் மின் நிறுவனம் போன்றவற்றிடம் இருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் ஆய்வின் அடிப்படையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் இயங்கி வரும் நாற்பது அனல் மின் நிலையங்களில் இரண்டு நிலையங்களில் மட்டும்தான் புளூ கேஸ் டீசல் ஃபைபர் எஃப்ஜி எனும் காற்று மாசு குறைப்பு கருவி பொருத்தப்பட்டு உள்ளது இன்னும் எட்டு அனல் மின் நிலையங்களுக்கு எஃப்ஜி டி கருவிகள் வாங்குவதற்கான ஏலம் விடப்பட்டுள்ளது அதிலும் பெரிதாக முன்னேற்றம் ஏற்படவில்லை மேலும் முப்பது அனல் மின் நிலையங்கள் தாங்கள் வெளியிடும் மாசை குறைப்பதற்கான எஃப்ஜிடி கருவியை பொருத்துவதற்கு எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என தெரியவந்துள்ளது தமிழ்நாடு அரசு மற்றும் என்எல்சி நிறுவனத்தால் இயக்கப்படும் அனல் மின் நிலையங்களில் ஒரு அனல் மின் நிலையத்தில் கூட மாசு வெளியீட்டை குறைப்பதற்கான எஃப்ஜிடி கருவி பொருத்துவதற்கான டெண்டர் விடப்படவில்லை எனவும் தெரியவந்துள்ளது இது குறித்து இந்த ஆய்வை மேற்கொண்ட நபர்களுள் ஒருவரான கிரியா அமைப்பை சேர்ந்த ஆய்வாளர் சுனில் தாகியா பேசுகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்றிய அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனல் மின் நிலையங்களுக்கான காற்று மாசு அளவுகளை நிர்ணயித்தது இரண்டு ஆண்டுகளுக்குள் இந்த காற்று மாசு அளவுகளை குறைப்பதற்கான கால அவகாசம் தொடக்கத்தில் வழங்கப்பட்டது பின்னர் இந்த கால அவகாசமானது தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டே வந்தது கடந்த மார்ச் இருபத்தி ஒன்று இரண்டு இருபத்தி ஒன்று அன்று சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி மாச அளவுகளை குறைப்பதற்கான கால அவகாசம் ஐந்தாம் ஆண்டு வரையில் நீட்டிக்கப்பட்டது மாச அளவுகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் மட்டுமே ஓராண்டிற்கு எழுபத்தி ஆறாயிரம் மனித உயிர்களை நம்மால் காப்பாற்றியிருக்க முடியும் என ஆய்வு ஒன்றின் மூலம் தெரியவந்துள்ளது மொத்தமாக பத்து ஆண்டுகள் இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டதால் அனல் மின் நிலையங்கள் தொடர்ந்து மனித சுகாதார மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய நச்சுவாயுக்களை தொடர்ந்து வெளியேற்றி வந்துள்ளது இந்த பத்து ஆண்டுகளில் மாசை குறைப்பதற்கான எஃப்ஜி டி கருவி பொருத்துவதில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குமா என்றால் அதுவும் இல்லை தமிழ்நாடு அரசு மற்றும் என்எல்சி நிறுவனத்தால் இயக்கப்படும் அனல் மின் நிலையங்களில் ஒரு அனல் மின் நிலையத்தில் கூட மாசை குறைப்பதற்கான எஃப்ஜி டி கருவி பொருத்துவதற்கான டெண்டர் விடப்படவில்லை என்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது என कुरे पीटा நெய்வேலி சென்னை தூத்துக்குடி மேட்டூர் ஆகிய பகுதிகள் நாட்டிலே அதிகம் நிலக்கரி எரிக்கப்படும் பகுதிகளாக உள்ளன இதில் நெய்வேலி மற்றும் சென்னை உலக அளவில் நிலக்கரி எரிக்கப்படும் முதல் ஐம்பது பகுதிகளில் இடம்பெற்றுள்ளது இந்த பகுதிகளில் செயல்படும் அனல் மின் நிலையங்களின் மாசு வெளியேற்றம் குறித்த கண்காணிப்பு குறித்தும் இந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணையதளத்தில் தரப்பட்டுள்ள தொடர் இணைய வழி மாசு கண்காணிப்பு அமைப்பு தரவுக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கிடைத்த தரவுக்கும் பெரிய அளவில் வேறுபாடுகள் உள்ளன காற்று மாசை கட்டுப்படுத்தும் கருவிகள் பொருத்தப்படாத போதிலும் கூட எஸ் அளவுக்கு மிகவும் குறைவாக காட்டப்பட்டு உள்ளது மாசு கட்டுப்பாடு வாரியத்திடமிருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தெரியவந்துள்ளது பல அனல் மின் நிலையங்களில் மனிதர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாயுவாக அறியப்பட்ட சல்பர் டை ஆக்சைடு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெளியேற்றப்பட்டுள்ளதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்டுள்ள தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சுற்றுச்சூழல் துறை வெளியிட்ட மாசு வெளியீடு அளவீட்டை அமல்படுத்தியிருந்தால் தான் அனல் மின் நிலையங்கள் அவை நிறுவப்பட்ட ஆண்டு மற்றும் உற்பத்தி திறனை பொறுத்து அறுநூறு இருநூறு நூறு என்கிற அளவிற்குள் சல்பர் டை ஆக்சைடு வெளியீடு இருந்திருக்க வேண்டும் அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக வெளியேற்றப்பட்ட எஸ்ஓ டூ நச்சு வாயு என்எல்சி இரண்டாவது அனல்வின் நிலையத்தின் இரண்டாவது அலகில் அனுமதிக்கப்பட்ட சல்பர் டை ஆக்சைடு வெளியேற்ற அளவானது அறுநூறு எம் ஜி என் எம் த்ரீ ஆகும் ஆனால் அந்த அழகானது இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது எம் ஜி எம் த்ரீ மே மாதத்தில் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஓரு எம்ஜி என் எம் ஜி ஜூன் மாதத்தில் ஆயிரத்து எம் ஜி என் எம் த்ரீ என்கிற அளவில் சல்ஃபர் டை ஆக்சைடை வெளியேற்றியுள்ளது என்எல்சி இரண்டாவது அனல் மின் நிலையத்தின் மூன்றாவது அலகில் அனுமதிக்கப்பட்ட சல்ஃபர் டை ஆக்சைடின் வெளியேற்ற அளவானது அறுநூறு எம்ஜி ஜி என் எம் த்ரீ ஆகும் ஆனால் அந்த அழகானது இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் ஆயிரத்து நூற்று முப்பத்து நான்கு எம்ஜி என் த்ரீ மே மாதத்தில் ஆயிரத்து இருநூற்று ஒன்று எம்ஜி என் த்ரீ ஜூன் மாதத்தில் ஆயிரத்து நூற்று எழுபது எம்ஜி என் த்ரீ என்கிற அளவில் சல்பர் டை ஆக்சைடை வெளியேற்றியுள்ளது என்எல்சி இரண்டாவது அனல்வின் நிலையத்தின் நான்காவது அலகில் அனுமதிக்கப்பட்ட சல்பர் டை ஆக்சைடின் வெளியேற்ற அளவானது அறுநூறு எம்ஜி த்ரீ ஆகும் ஆனால் அந்த அலகானது இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் ஆயிரத்து நானூற்று பன்னிரண்டு எம்ஜி த்ரீ மே மாதத்தில் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தைந்து எம்ஜி த்ரீ ஜூன் மாதத்தில் ஆயிரத்து முன்னூற்று இருபத்து ஆறு எம்ஜி என் அளவில் சல்பர் டை ஆக்சைடு வெளியேற்றப்பட்டுள்ளது என்எல்சி விரிவாக்க அனல் மின் நிலையத்தில் முதல் அலகில் அனுமதிக்கப்பட்ட சல்பர் டை ஆக்சைடின் வெளியேற்ற அளவானது அறுநூறு எம்ஜி என் எம் த்ரீ ஆகும் ஆனால் அந்த அழகானது இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று எட்டு எம்ஜி என் த்ரீ மே மாதத்தில் ஆயிரத்து முன்னூற்று எண்பது எம்ஜி என் த்ரீ ஜூன் மாதத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று எம்ஜி என் த்ரீ என்கிற அளவில் சல்பர் டை ஆக்சைடு வெளியேற்றியுள்ளது நெய்வேலி மின் நிலையத்தின் இருநூற்று ஐம்பது மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட முதல் அலகின் அனுமதிக்கப்பட்ட சல்பர் டை ஆக்சைடின் வெளியேற்ற அளவானது அறுநூறு எம்ஜி என்எம் த்ரீ ஆகும் ஆனால் அந்த அலகானது இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் மூவாயிரத்து எழுநூற்று எட்டு எம்ஜி என்எம் த்ரீ மே மாதத்தில் மூவாயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஆறு எம்ஜி என் த்ரீ ஜூன் மாதத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று எம்ஜி என் த்ரீ என்கின்ற அளவில் சல்பர் டை ஆக்சைடை வெளியேற்றியுள்ளது தேசிய அனல் மின் நிலைய நிறுவனத்தால் இயக்கப்படும் வள்ளூர் அனல் மின் நிலையத்தின் முதல் அலகில் அனுமதிக்கப்பட்ட சல்பர் டை ஆக்சைடின் வெளியேற்ற அளவானது இருநூறு எம்ஜி என் எம் த்ரீ ஆகும் ஆனால் அந்த அலகானது இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் எண்ணூற்று முப்பத்து மூன்று எம் ஜி என் எம் த்ரீ மே மாதத்தில் எழுநூற்று பத்தொன்பது எம்ஜி த்ரீ ஜூன் மாதத்தில் எண்ணூற்று ஐம்பத்து மூன்று எம்ஜி என்கிற அளவில் சல்பர் டை ஆக்சைடை வெளியேற்றியுள்ளது வல்லூர் அனல் மின் நிலையத்தின் இரண்டாவது அலகில் அனுமதிக்கப்பட்ட சல்பர் டை ஆக்சைடின் வெளியேற்ற அளவானது இருநூறு எம்ஜி என் த்ரீ ஆகும் ஆனால் அந்த அலகானது இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் எழுநூறு எம்ஜி எண்ணம் த்ரீ மே மாதத்தில் அறுநூற்று தொன்னூற்று மூன்று எம்ஜி எண்ணம் த்ரீ ஜூன் மாதத்தில் எண்ணூற்று ஐம்பத்து ஆறு எம்ஜி என்எம் த்ரீ என்கிற அளவில் சல்பர் டை ஆக்சைடை வெளியேற்றியுள்ளது தமிழ்நாடு அரசால் இயக்கப்படும் வடசென்னை அனல் மின் நிலையத்தின் இருநூற்று பத்து மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட முதல் அலகில் அனுமதிக்கப்பட்ட சல்பர் டை ஆக்சைடின் வெளியேற்ற அளவானது அறுநூறு எம்ஜி த்ரீ ஆகும் ஆனால் அந்த அலகானது இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் எண்ணூற்று பதினோரு எம்ஜி த்ரீ மே மாதத்தில் எழுநூற்று பதினோரு எம்ஜி ஜி த்ரீ ஜூன் மாதத்தில் அறுநூற்று ஐம்பது எம்ஜிஎன்எம் த்ரீ என்கிற அளவில் சல்பர் டை ஆக்சைடை வெளியேற்றியுள்ளது வடசென்னை அனல் மின் நிலையத்தின் ஸ்டேஜ் இரண்டு அறுநூறு மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இரண்டாவது அலகில் அனுமதிக்கப்பட்ட சல்பர் டை ஆக்சைடின் வெளியேற்ற அளவானது இருநூறு எம்ஜி என் எம் த்ரீ ஆகும் ஆனால் அந்த அலகானது அந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் ஐநூற்று ஐம்பத்து ஐந்து எம்ஜிஎன் எம் த்ரீ ஜூன் மாதத்தில் எழுநூற்று எண்பத்து ஐந்து எம்ஜி எம் த்ரீ என்கிற அளவில் சல்பர் டை ஆக்சைடை வெளியேற்றியுள்ளது முழுமையற்ற தரவுகள் மற்றும் குழப்பமான அளவீடுகள் இந்த ஆய்வுக்காக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்களுக்கும் மாசு கட்டுப்பாடு வாரிய இணையதளத்தின் மூலம் பெறப்பட்ட தகவல்களுக்கும் பல முரண்பாடுகள் இருந்தது இதனால் அனல் மின் நிலையங்களால் வெளியேற்றப்படும் மாசு அளவு குறித்து நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகள் தரும் தரவுகள் மீது நம்பகத்தன்மை இல்லாதது ஏற்படுகிறது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் ஓசிஇஎம்எஸ் அமைப்பில் அனல் மின் நிலையங்களின் மாசு வெளியேற்றம் குறித்த தரவுகள் அட்டவணை மற்றும் வரைகளை வடிவில் கிடைத்தாலும் வரலாற்று தரவுகளை மொத்தமாக சிஎஸ்பி எக்ஸ்எல்எஸ் மற்றும் பிடிஎஃப் வடிவில் பெற முடிவு இல்லை இதனால் மாசு வெளியேற்றம் குறித்த ஆய்வு மற்றும் கண்காணிப்பை பொதுமக்கள் மேற்கொள்வது கடினமாக உள்ளது அனல் மின் நிலையங்களில் இருந்து வெளியாகும் மாசுக்கள் அளவானது சில அனல் மின் நிலையங்களுக்கு ஒரு அளவீட்டிலும் சில அனல் மின் நிலையங்களுக்கு வேறு மாதிரியான அளவீட்டிலும் வழங்கப்படுகிறது இப்படியாக அளவீடுகளில் ஒற்றுமை இல்லாத காரணத்தால் மாசு வெளியேற்றம் குறித்த ஒப்பீடுகளை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்படுகிறது இந்த ஆய்வை மேற்கொண்ட நபர்களுள் ஒருவரும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்தவருமான பிரபாகரன் வீர அரசு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மாசு வெளியேறுவது குறித்து பேசுகையில் மும்பை டெல்லி பெங்களூருவை விட அனல் மின் நிலையத்தில் இருந்து வெளியேறும் காற்று மாசினால் ஏற்படும் அகால மரணங்கள் சென்னையில் தான் அதிகமாக உள்ளது சென்னையின் பல இடங்களில் நுண்துகளின் அளவு உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்த அளவுகளை விட நான்கு மடங்கு அதிகமாக உள்ளது இதனால் சென்னை போன்ற நகரங்களில் மக்களின் ஆயுட்காலம் இரண்டு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை குறைவாக எக்யூஎல்ஐ ஆய்வறிக்கை குறிப்பிடுகிறது சென்னை கடலூர் தூத்துக்குடி மேட்டூர் ஆகிய பகுதிகளில் காற்று மாசை குறைப்பதற்கு பல்வேறு துறை சார்ந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வது அவசர தேவையாகும் காற்று மாசை குறைக்கான அரசுகள் செலவு செய்யும் நிதி மக்களின் ஆரோக்கியத்திற்கு செய்யப்படும் முதலீடு என்ற அடிப்படையில் அனல் மின் நிலையங்களில் காற்று மாசு குறைப்பு கருவிகளை பொருத்துவதன் மூலமும் பழைய மற்றும் திறன் குறைந்த அனல் மின் நிலையங்களை மூடிவிட்டு பரந்துபட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் மாறுவதும் தான் இதற்கான தீர்வாக அமையும் என கூறினார் பூவுலகின் உலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த சுந்தரராஜன் கூறுகையில் புவி வெப்பமடைதலுக்கு முக்கிய காரணம் மனிதர்களின் செயல்பாடுதான் எனவும் அனல் நிலையங்கள் போன்ற புதைப்படிவ எரிசக்தியை பயன்படுத்தியதால் வெளியான பசுமை இல்ல வாயுக்களால் தான் காலநிலை மாற்றத்தின் தீவிர தன்மை அதிகரித்து உள்ளது என்பதை ஐபிசிசி வெளியிட்ட பல்வேறு அறிக்கைகள் நமக்கு உணர்த்துகின்றன உலகம் முழுவதும் இந்த புதை படிவ எரிசக்தியில் இருந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறி வரும் நிலையில் நம் நாட்டில் புதிய அனல் மின் நிலையங்களை திறப்பதில் முனைப்பு காட்டுவது மற்றும் காலாவதியான அனல் மின் நிலையங்களை மூடாமலும் அதிக மாசு ஏற்படுத்தும் அனல் மின் நிலையங்களை கண்காணிப்பதில் தவறுவதும் மாசு அளவை குறைப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிப்பதும் அழிவிற்கான பாதையில் பயணிப்பதற்கு சமமாகும் என தெரிவித்தார் இந்த அறிக்கையின் முடிவுரையில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் பின்வருமாறு மின் உற்பத்தி ஆதாரங்களை பகுத்தாய்தல் வேண்டும் நிலக்கரி சார்ந்த மின் உற்பத்தி முறைகளில் மேற்கொண்டு முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் பழைய அதிக மாசு ஏற்படுத்தும் மின் உற்பத்தி நிலையங்கள் மூடப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் ஒற்றை கொள்முதல் விலை ஏற்படுத்தும் சுமையை குறைக்கும் நோக்கில் மின் கொள்முதல் ஒப்பந்தங்களை பகுத்தாய்விற்கு உட்படுத்த வேண்டும் முன்மொழியப்பட்ட கட்டுமான அளவில் உள்ள கண்காணிப்பு அனல் மின் நிலையங்களை ஆரம்ப கட்டத்திலேயே நிறுத்த வேண்டும் மாநிலத்தில் செயல்பாட்டில் உள்ள அனைத்து நிலக்கரி சார்ந்த மின் உற்பத்தி நிலையங்களிலும் காற்று மாசை கட்டுப்பாட்டில் வைக்கும் தொழில்நுட்பங்கள் பொருத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் தொடர் இணைய வழி மாசு கண்காணிப்பு முறை ஓசிஇஎம்எஸ் நிறுவல் செயல்படுத்துதல் மற்றும் அளவு திருத்துதல் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களிலும் செய்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் நிலக்கரி சார்ந்த மின் நிலையங்களின் மாசு கட்டுப்பாடு சாதனங்களின் செயல்பாட்டின் முன்னேற்றத்திற்காக தொடர் இணையவழி மாசு கண்காணிப்பு முறை மற்றும் நேரடி கண்காணிப்பு மூலம் சேகரிக்கப்பட்ட பொதுவெளியில் உள்ள தகவல்களின் தரம் மற்றும் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது